கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் வருகிறோம். உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே பேசும். நாங்கள் இருக்கிற வண்ணமாய், வந்த வண்ணமாய் அல்ல, மாற்றப்பட்ட வண்ணமாய் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீரென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் வார்த்தை எங்களோடு பேசும், எங்களுக்குள்ளாய் பேசும், எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ரீகன்சிலியேஷன், அ மெசேஜ் அண்ட் அ மினிஸ்ட்ரி. ஒப்புரவாகுதல், அது ஒரு செய்தி மாத்திரமே அல்ல, அது ஒரு ஊழியம் என்று சொன்ன அந்த தலைப்பிலே கடந்த வாரத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இது 2 Corinthians 5:11-21 இருக்கிற அந்த பகுதியிலே நாம் கவனிக்கலாம். வி கேன் லுக் அட் திஸ் போர்ஷன் ஆஃப் த மெசேஜ் தட் கன்சிஸ்ட் ஆஃப் திஸ் இன் 2 Corinthians 5:11-21. அப்போ இதில் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒப்புரவாகுதலுக்கு அவசியமான ஒரு காரியம் என்னவென்றால், அதனுடைய செய்யப்படுகிற காரியம் என்று ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் மீடியேஷன். த ப்ரோசஸ் ஆஃப் ரீகன்சிலியேஷன் ரிக்வயர்ஸ் அ மீடியேஷன். மீடியேஷன் என்று சொல்லும் பொழுது அந்த ஒப்புரவாகுதல் உண்டாக்குகிற அந்த செயல், அந்த செயலுக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது ஒரு நடுவர் என்று சொல்லலாம். யூ நீட் அ பர்சன் இன் த மிடில் டு பிரிங் அபவுட் த ரீகன்சிலியேஷன். இன்று நிச்சயமாகவே இங்கு இருக்கிற அநேகர் இந்த விதமான இந்த நடுவராய் அல்லது மத்தியஸ்தராய் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் நிறைய பெற்றிருப்பீங்க. Many of us who are here may have had experiences of becoming the mediator, the intervener, the middle person to bring about peace. நம்முடைய பிள்ளைங்க சண்டை போடும் போதும் நடுவில் போயிட்டு பேசுவோம், சண்டை போடாதீங்க, எதனால் சண்டை வருது விசாரித்து சமாதானப்படுத்த விரும்புவோம். When our children are fighting among themselves, we will intervene, we will go in between, and we will play the mediation role, as it were. When there is trouble, we need the mediator. அங்கே பிரச்சனை உண்டாகும் பொழுது அங்கே ஒரு மத்தியஸ்தர் உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுக்கு பிரச்சனை, பெரிதான பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாவம். What is the problem of humanity today is the problem of sin. பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. Sin separates us from God. We are sinful, we are disobedient, we are rebellious. நாம் பாவம் செய்திருக்கிறோம், கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம், அதே நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை, நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு. ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், God is holy, we are sinful. பரிசுத்தமான தேவனிடத்தில் நாம் சேர முடியாதபடிக்கு பாவத்தில் நாம் மூழ்கி விழுந்து கிடக்கிறோம். We are not able to draw near to God who is holy because of our sinfulness. அப்போ இந்த பிரச்சனையின் மத்தியிலே தான் நமக்கு ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். நாம் நம்மை ரட்சிக்க முடியாது. We cannot save ourselves. We can do nothing to save ourselves. நாம் நம்மாலே நம்மையே ரட்சிக்க முடியாது. நாம் எந்த காரியத்தை செய்தும் நம்மை ரட்சித்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இதற்கு தான் நமக்கு இயேசு தேவை. This is why we need Jesus, but Jesus who is the mediator. மத்தியஸ்தராய் வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதுதான் நாம் லூக்கா 15 வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே அந்த இளைய குமாரன் விசேஷவனமாய் அவன் மனம் கசந்து மனம் திரும்பி மீண்டுமாய் திரும்பி வருகிற அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். We read about the portion
in that passage or the parable of the prodigal son, particularly of how he comes to realization and learns to repent and return to the Father. பிதாவினிடத்தில் அவன் திரும்பி வருகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவினிடத்தில் திரும்பி வர வேண்டும். Today you and I, we need to return to the Father. இன்றைக்கு மேலோட்டமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. The many who live a surface level, a superficial level of a Christian life, we think just doing some kind of religious duty, we are right with God. இதோ ஒரு சடங்காச்சாரமாய் நம் மதத்திற்கு சம்பந்தமான ஒரு காரியம் செய்துட்டோம், அதிலே ஒரு திருப்தி அடைந்து கொள்கிறோம். Maybe because we are in church, we feel good, we feel religious. நாம் சபையில் இருக்கிறபடியினால் நாம் அதிலே ஒரு சொகுசை அனுபவிக்கிறோம், அதிலே ஒரு திருப்தியை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். That is not that which makes us religious. But what brings us to be reconciled with God is important. நாம் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அதுதான் நாம் இன்றைக்கு நிருப வாக்கியத்தில் வாசித்தோம். 1 Timothy 2 2:5 வாசித்தோம். That is what we read from the epistle reading this morning from 1 Timothy 2:5. வாசிக்க கேட்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. யார் அந்த மத்தியஸ்தர்? இயேசு கிறிஸ்து. For there is one God and one mediator between God and man, the man Christ Jesus. கிறிஸ்து இயேசுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த பிளைவுக்கு மத்தியஸ்தராய் வருகிறவர். வேதம் சொல்கிறது எத்தனை மத்தியஸ்தர் உண்டு? How many mediators do we have? ஒரே மத்தியஸ்தர். There is only one mediator. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். He is the way, He is the truth, He is the life. என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். No one comes to the Father except through me. So Jesus is the only way to God. இயேசு மாத்திரமே பிதாவினிடத்தில் சேருகிற வழியாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு உலகம் நமக்கு வேறே வேறே வழிகள் காண்பிக்கும். The world will teach us different ways of coming to God, but it is a dead end. உலகம் காண்பிக்கிற வழிகளிலே நாம் போவோம் என்றால் அது ஒரு தமிழ்ல என்ன சொல்வீங்க, முட்டு சந்து, ஒரு முடிவில்லாத ஒரு பிரயாணம், அந்த சாரி முடிவுள்ள ஒரு பிரயாணம். ஆண்டவரிடத்தில் சேருகிற ஒரு பிரயாணம் அல்ல. ஏனென்றால் கடவுள் அனுப்பின அவருடைய குமாரன் மூலமாய்தான், அவர் மாத்திரம்தான் மத்தியஸ்தர், அவர் மூலமாய் மாத்திரம்தான் தேவனிடத்தில் சேர முடியும். இன்றைக்கு வகை வகையான வழிகள் உண்டு. வகை வகையான வழிகள் மூலமாகவும் கடவுளிடத்தில் சேர முடியும் என்ற போதனைகள் உண்டு. அது தவறு. வேதாகமத்தின் அடிப்படையில் வாசிக்கும் பொழுது அது பொய்யான தவறான ஒரு போதனை. People who claim that there are many ways to reach God, there are other ways to reach God, they are preaching a lie according to the scriptures that we believe in. There is only one mediator. ஒரே மத்தியஸ்தர் உண்டு. இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலும் இப்படிப்பட்ட தவறுதலான நம்பிக்கையிலே செயல்படுகிறவர்கள் உண்டு. There are many among the believers themselves who act in such wrong, confused ways of believing. சிலர் வந்து பரிசுத்தவான்கள் மூலமாய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. They are people who pray through the saints. பரிசுத்தவான்கள் மரித்து போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் மூலமாக இவர்கள் ஜெபிப்பது உண்டு. ஆனால் மத்தியஸ்தர் அவர்கள் அல்ல, இயேசு மாத்திரமே. They are those who pray through the saints, but the Bible clearly says they are not our mediator. Jesus is our mediator. சிலர் மரித்து போனவர்கள் மூலமாய் ஜெபிப்பது உண்டு. They are those who pray through the dead. முன்னோர்கள், மரித்து போனவர்கள், அப்பா அம்மா இல்லை தாத்தா மரித்து போயிருப்பாங்க,
அவர்கள் மூலமாய் ஜெபிப்பதை பயன்படுத்துவது உண்டு, அதுவும் தவறு. இட் இஸ் ஆல்சோ ராங் டு ப்ரே த்ரூ டெட் பீப்பிள், டூ ஆர் த்ரூ டெட் பீப்பிள். தே ஆர் கான், தே ஆர் நாட் அவர் மீடியேட்டர். சிலர் என்ன செஞ்சிருவாங்க, பாஸ்தரை மீடியேட்டராக மாற்றிடுவாங்க. தெர் ஆர் தோஸ் ஹூ கன்வெர்ட் பாஸ்டர்ஸ் இன்டு மீடியேட்டர்ஸ். தே ஆர் கன்வெர்ட் அதர் பிலீவர்ஸ் இன்டு மீடியேட்டர்ஸ். நம் மற்ற விசுவாசிகளை நாம் மத்தியஸ்தர்களாய் மாற்றிக்கொள்வோம். எனக்காக ஜெபிக்கிங்கன்னு சொல்கிறது நல்லது. இட் இஸ் குட் டு சே ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, பட் யூ டோன்ட் டெலிகேட் த ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்லி. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம், அதே நேரத்தில் தாங்கள் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். வி நீட் டு லேர்ன் டு ஆல்சோ ப்ரே ஃபார் அவர் செல்ஸ். தேவன் நாம் ஜெபிக்கும்படியாக அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். நேரடியான உறவு இருக்கும் பொழுது சுத்தி வளர்ச்சி போக வேண்டிய அவசியம் என்ன? When we have a direct relationship through Christ, why do we have to make a big turn, go all away, all around and get lost in that relationship? மத்தியஸ்தர் ஒருவரே. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் இயேசுவின் மூலமாய் தான் நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் தான் நம் பிதாவினிடத்தில் சேருகிறோம். இட் இஸ் ஓன்லி த்ரூ கிரைஸ்ட் அவர் ப்ரேயர்ஸ். இட் இஸ் ஓன்லி த்ரூ கிரைஸ்ட் தட் வி ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த உண்மை தெரியாமல், அவரை மத்தியஸ்தராய் நாம் ஏற்றுக்கொள்ளாமல், நாம் ஏனோதானமாய் வாழ்கிற வாழ்க்கை, அலட்சியமாய் அல்லது முழுமையாய் அடையாத வாழ்க்கை வாழ்கிறோம். மெனி ஆஃப் அஸ் விதவுட் ரியலைசிங் திஸ் ட்ரூத் வி லிவ் கன்ஃபியூஸ்ட் லைஃப். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு அல்லாத வேறு வழிகள் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால், அதையெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை அகற்றி போடுவோம். இஃப் தேர் ஆர் அதர் வேஸ் தட் யூ ஹவ் பீன் ஃபாலோயிங் ஆல் திஸ் வைல் Besides Jesus, let's put all that aside. For God has given one way, one mediator, Jesus. Yesu maathrame mathiyastharai irukkara. Nam thodandu avar mathiyasthar endru solum bolude enna artham? What does it mean when we say Jesus is our mediator? Mathiyastharudaiya avar eppadi mathiyastharai maarinar? How did he become the mediator? நம் வேதத்தில் கொலோசியர் 1:20 வாசிக்கும் பொழுது, அவர் மத்தியஸ்தராய் மாறி அந்த ஒப்புரவாகுதல் உண்டாக்கும்படியாய் செயல்பட்டார். We read in Colossians chapter 1 verse 20 that he became the mediator to bring about reconciliation. வாசியுங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிரியமாயிற்று. The Bible says, and through him to reconcile all things, whether things on earth or things in heaven, by making peace through his blood shed on the cross. இன்றைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே இயேசு மத்தியஸ்தராய் மாறினார். எப்படி மாறினார் என்று சொன்னால், அவர் சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் மத்தியஸ்தராய் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராய் மாறினார். Jesus shed his blood on the cross. He gave up his life to be our mediator, to bring about peace. இன்றைக்கு தேவனோடு நாம் பெற்றிருக்கிற இந்த உறவு விலை உயர்ந்த உறவு. The relationship that we have and share with God today is a priceless relationship. We must value that relationship. இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சமாதானத்தினுடைய விலை என்ன? அவருடைய உயிர். What is that price of that peace? It is his life itself. Where Jesus shed his blood on the cross.
அந்த விலை தெரியாமல் அநேகர் அந்த உறவை அலட்சியப்படுத்துகிறோம். Without realizing the price of that relationship, we take that relationship for granted. என்ற வேதம் சொல்லுகிறது 2 Corinthians 12:21. The scripture says in 2 Corinthians 5:21, இயேசு சிலுவையில் மரித்தது உண்மைதான், பாவத்திற்காக மரித்தது உண்மைதான், ஆனால் யாருடைய பாவத்திற்காய் மரித்தது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It is true that Jesus died on the cross, he died for sins, but we need to realize for whose sins did he die. பாவத்தின் நிமித்தம் தான் நாம் பிரிக்கப்பட்டோம், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்காக பாவமானார். For scripture says, for our sake, he made him to be sin, who knew no sin, so that in him we might become the righteousness of God. வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவம் நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டார். எதனால அந்த வேதனை, எதனால அந்த பாடுகள், ஏன் அவர் அந்த பாவத்தை சுமந்து கொள்ள வேண்டும்? Why did he go through that suffering? Why did he have to go through that pain? Why did he have to carry our sin? நாம் நீதிமான்களாக்கப்பட்டு அப்பிதாவோடு ஒப்புரவாகும்படியா, it is for us to be righteous, to have that righteousness of God and to have that relationship with the Father. அந்த உறவுக்காக எவ்வளோ தியாகம், so much of sacrifice for that relationship. Adu maatrame alla, Yesu siluvayil thongikondirukkum bolude, as Jesus hung on the cross, in Luke 23:34 le vaasikkirom, oru jabathai avar yeredukkira, pidavai nokki jebikkira, pidavai nokki oru mathiyastharai jebikkira. As Jesus hangs on the cross, He prays as a mediator, looking towards the Father. Indha jabam ellorukkum therinja oru jabam dhaan. It is a prayer that many of us are very familiar with. He said, Father, forgive them, for they know not what they do. Vaasiyengal. Appozhudhu Yesu, Pidave, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அறிந்துதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். We know, you and I know, that they knew that they were crucifying Jesus on the cross. They knew he was sinless. அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அதே நிமித்தமும் அவருடைய மத்தியஸ்தர் ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். We see the ministry of the mediator. He intercedes not only for those who were below the cross, but he interceded for us. சிலுவை அண்டையில் இருந்தவர்களுக்கு மாத்திரமே அல்ல, இன்றைக்கு நமக்காகவும் அந்த நாளிலே சிலுவையிலே இயேசு ஜெபித்த ஜெபம், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னார் என்று, என்ன காரியம் என்று அறியாமலே செய்கிறார்கள். Lord, forgive them. Father, forgive them, for they do not know what they are actually doing. They are living a sinful lifestyle. பாவமான வாழ்க்கை வாழ்கிறார்களே என்று அவர்கள் இயேசு அங்கே ஜெபிக்கிற ஜெபத்திலே மூலமாய் நாம் தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். We receive the forgiveness of God through that prayer in that suffering. அந்த பாடுகளின் மத்தியிலே மூலமாய் பெற்றுக்கொள்கிற அந்த பதில்தான்
கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அவர் ஒப்பு கொடுத்த ஜீவியத்தின் மூலமாய் நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Today we are forgiven because of that prayer in that suffering where Jesus prayed. He prayed for you and me so that we will be reconciled back to God. தகுதி இல்லாத உறவை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு தம் இரத்தத்தை சிந்தி பாடு அனுபவித்து ஜீவனை கொடுத்தார். For us to receive this undeserving relationship, Jesus died on the cross. He suffered. He shed His blood. He gave up His life. He prayed for us. This relationship is special. அதனால தான் பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். When Paul writes to the Corinthian church, 2 Corinthians chapter 5, verse 20, the second part, he says, We implore you on behalf of Christ, be reconciled to God. 2 Corinthians 5 அதிகாரம் 20வது வசனம் 2வது பகுதி வாசிக்க கேட்போம். தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். He uses a very strong word. He says, we implore. We plead with you. அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை வந்து வேண்டிக் கொள்வது மாத்திரம் அல்ல, கெஞ்சுகிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் என்று பெயர் கொண்டு ஆண்டவரோடு ஒரு உறவில்லாதபடிக்கு வாழ்கிறவர்களே, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். Those who live as Christians, namesake Christians, the Lord is calling us back. Be reconciled to Him. அந்த அன்பின் ஏக்கத்தின் குரலை நாம் கேட்க வேண்டும். அந்த கதறலை நாம் கேட்க வேண்டும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சார்பாக உங்களை அழைக்கிறேன். Paul says, I implore you on Christ's behalf. சிலுவையில் தொங்கினவர் சார்பாக அவர் அழைக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? How is your relationship with God? சிலர் ஆண்டவர் மேலே கோபம். Some of us are angry with God. நம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததனால ஆண்டவர் மேல் கோபம். Because our prayers went unanswered, we are angry with God. A sense of resentment towards God. தேவன் மேலே ஒரு விதமான ஒரு கோபம், அவரை பிடிக்காத மாதிரி நமக்கு போயிருச்சு. ஒரு காலத்தில் நல்ல ஐக்கியமாய் ஜப வாழ்க்கையிலே வசன வாசிக்கிறதுல உறுதியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தின் நிமித்தம் அவரை விட்டு நீங்கள் தூரமாய் போய்விட்டீர்கள். Probably because of some bitter experiences that you have gone through in your life, you have now gone away from him. Still a Christian, but no intimate relationship. பெயர் கிறிஸ்துவர், ஆனால் ஆழமான ஒரு உறவு இராதபடிக்கு ஒரு சடங்காச்சாரமாய் ஒரு பாரம்பரியத்திற்கென்று நாம் சபைக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். We may be namesake Christians, but we are not in an intimate, deep relationship. It is a traditional practice for some of us just to come and go from church for our own self-satisfaction. நம்முடைய சொந்த மன திருப்திக்கு என்று நாம் வந்துட்டு போகிறவர்களும் உண்டு. இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை நோக்கி வேதம் அழைக்கிறது, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். Be reconciled to God. Come back. Don't rebel against Him. அவருக்கு விரோதமாய் நீங்கள் செயல்படாதீர்கள். அவரிடத்திற்கு திரும்பி வாங்க. அதுதான் நாம் வாசிக்கிறோம். அந்த இளைய குமாரன் எப்படி அவன் மனம் கசந்து அவன் உணர்ந்து மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு போகும்படியாக திரும்பி வருகிறான். We see in that act of the prodigal son, where he realized his sin, he repented. He said, I want to go back to my father. I sinned against God, against heaven. நான் தேவனுக்கு விரோதமாய் பரலோகத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு வருகிறான். ஆனால் அவன் உணராத இன்னொரு காரியம் இருந்தது. There was something that he didn't realize.
அப்பா ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தோடு திரும்பி வருகிறான். He comes back with that sense of suspense, not knowing whether my father will receive me. இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையிலே பிசாசு அப்படிப்பட்ட ஒரு பொய்யை விதைத்து வைத்திருக்கிறான். The devil has sown this kind of a lie into the minds of people. கடவுள் உன் எத்தனை முறை தான் மன்னிப்பார் என்ற ஒரு பொய்யை விதைப்பான். How many times will God forgive you? He will sow that lie. God is already angry and frustrated with you. He will not receive you. That is a lie. பிசாசு விதைக்கிற ஒரு பொய், ஆண்டவர் உன் மேல் மிகவும் கோபமாயிருக்கிறார், உன் மேல் இருந்த அந்த பொறுமை இழந்து விட்டார், இனிமேல் உன்னை மன்னிக்க மாட்டார் என்ற அந்த பொய்யை உங்களுடைய உள்ளத்தில் போட ஆரம்பிப்பார். அப்ப மனம் திரும்பி வருகிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? மனம் திரும்புவதற்கு அவசியம் இல்ல, காரணம் இல்லை, ஏனென்றால் ஆண்டவர் என்னை உதறி தள்ளிவிட்டார். So those who want to repent, what will happen in their thoughts is, they would not want to repent. மனம் திரும்பி வருகிறவர்களை நாம் உதறி தள்ளும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களில் என்ன உண்டாகுகிறது? கடவுளும் என்னை உதறி தள்ளிவிட்டார். When people sincerely repent and come, when we reject them, they also have the impression that God rejects them. But that is not true. இன்றைக்கு அந்த இளைய குமாரன் அவன் திரும்பி வரும்பொழுது, when the youngest son, the prodigal son, returns, நம் வாசிக்கப்பட்ட வேதத்தில் வேதம் சொல்லுகிறது, அப்பா அவனுக்காக காத்திருந்தார். The Bible says the father waited for him. The father ran to him. பிதா அவனை நோக்கி ஓடி சென்று அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனை வரவழைத்தான் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the father ran to him, embraced him, hugged him, and gave him a kiss because he enjoyed the son coming back. அந்த குமாரன், அந்த மகன் திரும்பி வருகிறதை பிதா, அங்கே இருக்கிற அந்த தகப்பன் மிகவும் களி கூர்ந்தார், சந்தோஷப்பட்டார். இன்றைக்கு ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் களி கூறுகிறது. When a sinner repents, heaven rejoices. ஆனால் அதே பாவத்திற்கு திரும்பி போகாதபடி நம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். We repent so that we do not go back into that same sinful lifestyle. Today, be reconciled to God. Like the prodigal son, where is your relationship with God? ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? மேலோட்டமாய், ஏனோதானமாய், அலட்சியமாய் இருக்கிறதா? Is it a superficial level of relationship? Is it something that is just self-satisfactory? But the Lord is saying, now be reconciled, come back to me. அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த நாட்கள் முடியட்டும், பிதாவினிடத்தில் திரும்பி வருகிற நாளாய் மாறட்டும். May the days where we went wandering cease. May today be the day where we come back to the Father. We are reconciled to reconcile. நாம் ஒப்புரவாக்கப்படுகிறது எதற்காக என்றால், ஒப்புரவாகுதலை உண்டாக்கும்படியாக. இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் இது நிமித்தம்தான். பிதாவினிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. விசுவாசத்திற்குள் வந்து பின்வாங்கி போனவர்கள் உண்டு. ஆண்டவரை இன்னும் அறியாமல் இருக்கிறவர்களும் உண்டு. We need to do this ministry of reconciliation, that we have to carry and share the gospel of Jesus. There are many who have come to faith but have backslidden. They need to hear that the Father desires to reconcile. பின்வாங்கி போனவர்களை ஆண்டவர் மீண்டுமாய் சேர்க்கும்படியை விரும்புகிறார் என்ற அந்த செய்தி பின்வாங்கி போனவர்கள் கேட்க வேண்டும். அவன் போயிட்டான், அவனிடத்துல யார் போய் சொல்லுவா, எதற்கு சொல்லணும் என்ற அவசியம் அல்ல, அப்படிப்பட்ட வார்த்தை அல்ல.
ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் அந்த உறவினுடைய நன்மையை பெற்றவர்கள் நாம் தான் போய் சொல்ல வேண்டும். Those of us who have been reconciled to God, those who know the value of this relationship with God, the price that was paid through the blood of Jesus, we need to carry the gospel. இன்றைக்கு இன்னும் இயேசு செய்த காரியத்தினுடைய நன்மையை அறியாமல் இருக்கிறவர்கள் அநேகர். There are many who have not come to know the goodness of the works of Jesus through the cross. We have to share with them. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் கடமை நமக்கு உண்டு. We have the responsibility and the duty to share the gospel. சுவிசேஷத்தை நாம் அறியாமல் இருக்கிறதை விட அதை அறிவிக்க வேண்டியது அவசியம். It is good, it is important to know the gospel, but much more to share the gospel with others. It is our responsibility, it is our duty. முடிவாக கடந்த வாரத்தில் உடைந்து போன உறவு ஏதேன் தோட்டத்தில், பிதாவோடு பிரிந்த உறவு இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்கப்படுகிறோம். We realized last week of the broken relationship that began in the Garden of Eden is today reconciled through Jesus the mediator. Value this relationship. Value that open relationship that we have through Christ. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குண்டாயிருக்கிற அந்த ஒப்புரவாகுதலை நாம் விலை உயர்ந்த ஒரு உறவாக, விசேஷித்த உறவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Don't go away from the Father. Don't run away. Don't be rebellious. Return back to Him. For Jesus is the mediator. Yesu maatrame mathiyastharai நம்ம ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். அப்படி நாம் எழுந்து நின்றவனமாய் நாம் ஜெபிப்போமாக. Let's stand together as we pray. Can I have the musicians as we pray together? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நின்றவனமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ தூரமாய் போயிருக்கிறோம். ஆழமாயிருக்கிற உறவு ஆண்டவரே மீண்டுமாய் மேலோட்டமான ஒரு உறவு, ஒரு டச் அண்ட் கோ உறவாய் மாறிட்ட ஐயா. எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். அங்கும் இங்கும் அலைந்து தீரிந்தே அப்பா வீடு மறுபடியும் வந்தே, அங்கும் இங்கும் அலைந்து தீரிந்தே அப்பா வீடு மறுபடியும் வந்தே, ஆனந்த கண்ணீரா அன்பின் கரங்களால் என்னை அன்றாட கட்டியணைத்தா, ஆனந்த கண்ணீரா அன்பின் கரங்களால் என்னை அன்பாக கட்டியணைத்தா. இயேசையா, இயேசையா, நான் மறுபடியும் உம்மை தேடுகிறேன். இயேசையா, இயேசையா, நான் மறுபடியும் உம்மை தேடுகிறேன். உம்மை விட்டு பிரிந்த நாள் முதல் நான் பசியாலே பாடி போனேனே, உம்மை விட்டு பிரிந்த நாள் முதல் நான் பசியாலே பாடி போனேனே. இயேசையா,
ஏசையா நான் மறுபடியும் உம்மை தேடுகிறேன். ஏசையா நான் மறுபடியும் உம்மை தேடுகிறேன். அங்கும் இங்கும் அலைந்து தீரிந்தே அப்பா வீடு மறுபடியும் வந்தேன் சொல்லுவோமா. அங்கும் இங்கும் அலைந்து தீரிந்தே அப்பா வீடு மறுபடியும் வந்தே ஆனந்த கண்ணீரால் அன்பின் கரங்களால் என்னை அன்றாட கட்டி அணைத்தார். ஆனந்த கண்ணீரால் அன்பின் கரங்களால் என்னை அன்றாட கட்டி அணைத்தார். ஆனந்த கண்ணீரால் ஆனந்த கண்ணீரால் அன்பின் கரங்களால் என்னை அன்றாட கட்டி அணைத்தார். மீண்டுமாய் சொல்லும் ஆனந்த கண்ணீரால் அன்பின் கரங்களால் என்னை அன்றாட கட்டி அணைத்தார். ஆனந்த கண்ணீரால் அன்பின் கரங்களால் என்னை அன்றாட கட்டி அணைத்தம்மை விட்டு பிரிந்த நாள் முதல் நான் பசியாலே வாடி போனேனே. ஏசப்பா ஏசையா நான் மறுபடியும் உம்மை தேடுகிறேன். பிதாவே நான் மறுபடியும் உம்மை தேடுகிறேன். அப்பா தூரமாயிருக்கிறவர்களை நீர் மீண்டுமாய் அழைக்கிற சத்தத்தை கேட்கும்படியாய் கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். விலகி போயிருக்கிறவர்கள், தூரமாயிருக்கிறவர்கள், உம்மேலே ஏதோ காரணத்தின் நிமித்தம் உம்முடைய அன்பின் கரத்தை உதறி தள்ளி போனவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாய் சேர்த்துக் கொள்வீர், மீண்டுமாய் அணைத்துக் கொள்வீர். உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அரவணைக்கிற கரம், அப்படியே கரம் நீட்டி அழைக்கிற அந்த தரிசனம் உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். May your children see that vision of your hands that are open and willing to embrace.
தேவன் உன்னை வெறுத்து விட்டார் என்ற அந்த பொய்யான சிந்தை யோசனை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுகிறோம். ஒருவேளை மனுஷன் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் நம் தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம், கசப்பின் வேருக்கு நாம் இடம் கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் வேதம் சொல்லுகிறது, கெஞ்சுகிறோம், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். Be reconciled to God. செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த விலை உயர்ந்த விசேஷித்த ஆண்டவரே, மனுஷரால் கொடுக்க முடியாத நாளமான ஒப்புரவாகுதல் மூலமாய் கிடைத்த உறவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you for the love, O Lord. அதை அன்பை மீண்டுமாய் இந்த நாளிலே உணருவீர்கள். You will experience that love once again today. தரிசன கண்களிலே பார்க்கிறேன், ஆண்டவருடைய வலது கரம் சகோதரி உன்னை நீட்டி அழைக்கிறது. The Lord is calling you back. ஜெபிக்க அழைக்கிறார், என்னோடு பேச அழைக்கிறார், அவரோடு பேச உன்னை அழைக்கிறார். மகளே, திரும்பி வா, திரும்பி வா. தூரமாய் போன நாட்கள் போதும், திரும்பி அவரோடு ஐக்கியம் கொள்கிற நாட்கள் உண்டாகட்டும். நம்மை ஆனந்த கண்ணீரா அன்பின் கரங்களா நம்மை அன்பாக கட்டியணைத்தா. நீங்கள் நேசிக்கிறவர்கள் உங்களை உதறி தள்ளினபடியினால் இங்க வந்திருக்கிறீங்க. அந்த அன்பு, மனுஷ அன்பு, உலக அன்பு நிலையானது அல்ல, அது நன்குரம் அல்ல,
இயேசுவின் அன்பு மாத்திரமே நிலையானது, நிஜமானது, நிரந்தரமானது. Thank you for your love, O Lord. உம் அன்புக்காக நன்றி. கடினப்பட்ட இருதயமே, ஏன் நீர் கடினப்படுகிறாய்? கசப்பின் நிமித்தம் கடினப்பட்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் மீண்டுமாய் உன்னை அழைக்கிறார். இருதயத்தின் கடினம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சதையான இருதயத்தை தருவீர் என்று சொன்னீரே, அந்த அன்பு சந்திக்கட்டும். அந்த அன்பு சந்திக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். Come back. Come back. திரும்பி வா, திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிற அந்த அழைப்பு உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆத்மாவுக்குள் அந்த சத்தம் தொனிக்கட்டும். May that call of God resound so powerfully in your lives. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திரும்பி வர கிருபை செய்தீர், திரும்பி வர வழி செய்தீர், திரும்பி வர அன்பு கூர்ந்தீர். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்த இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். Just share with your neighbors, be reconciled to God. உற்சாகமாக சொல்லுங்க, கவலையா சொல்லக்கூடாது. உற்சாகமாய் மகிழ்ச்சியாய் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இந்த உறவினுடைய விலை இயேசுவினுடைய ஜீவன்.